இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செல்ஃபி மிரர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஆனிவர்சரி தீம் கேக் வந்து செஞ்சுருந்தேன். அதுவும் 2 டயரில் பண்ணியிருந்தேன். அதில் மேலே உள்ள டயரில் வந்து நம்ம செல்ஃபி மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்பயும் போல் வந்து 2 டயர் கேக்குக்கு ஐசிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு நீட்டாக வந்து ஸ்டாக் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து ஒர்க் இருந்துச்சு. அதில் வந்து கீழே பார்டருக்காக நான் ஜஸ்ட்டு ஒன்றுமே நான் நாசல் எதுவும் யூஸே பண்ணலை. ஜஸ்ட்டு கீழே உள்ள பார்டருக்கும் மேலே உள்ள டயர் கேக் பார்டருக்கும் ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த எஜ்ஜு மட்டும் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது நல்ல ஒரு பேர்ல்ஸ் மாதிரியான டிசைனில் சின்ன சின்ன ரவுண்ட் மாதிரி கிடைக்கும். அது மாதிரி தான் நான் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 102 அப்படின்ற நாசல் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஒரு கர்டன் டிசைன் மாதிரி கொஞ்சம் அந்த வளைஞ்ச மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைன் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். சின்ன டாட் 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 மாதிரி எடுத்து வைக்கும்போது நல்லா உங்களுக்கு அது வளைஞ்ச மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் போட்டிருந்த அதே நாசல் யூஸ் பண்ணி மேலே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். இது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், கஷ்டமான ஒர்க் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு நீட்டான ஒர்க் இது. ஸோ இப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த செல்ஃபி மிரரை எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு செல்ஃபி மிரர்ஸ்ன்னு சொல்லி நமக்கு செப்பரேட்டாக ஒரு டாப்பர் மாதிரி கிடைக்குது. அது உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக கேக்குக்கு மேலே நீட்டாக பிளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே வைக்கக்கூடாது, மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கோட்டிங் பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் நீட்டாக ரிமூவ் பண்ணும்போது நல்லா அது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மிரர் மாதிரியே இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம நீட்டாக கேக்குக்கு மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைனல் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா செல்ஃபி மிரர் கேக் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் மிரர் வந்து மேலே பிளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பார்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம உள்ள மிரர் வச்சுருக்கோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு பார்டர் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு செல்ஃபி மிரர் கேக்காக நமக்கு தெரியும். இந்த கேக்கில் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பர்த்டே பர்சன் வந்து கிட்ட அந்த மிரர் கிட்ட நின்று ஒரு மொபைலில் ஜஸ்ட் இப்படி வச்சா கூட போதும், மொபைல் வித் அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஒரு செல்ஃபி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேக்கில் அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு கான்செப்ட் தான். இதனால தான் இதுக்கு வந்து செல்ஃபி மிரர் கேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்ஸ் மிரர் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரைட்டிங் மாதிரி மேலே எழுதாமல் சின்ன ஒரு டாப்பர் மாதிரியோ இல்லை நீங்கள் ஃபாண்டென்ட்டில் வந்து என்ன எழுத போகிறீங்களோ அந்த விஷயத்தை நீட்டாக எழுதிட்டு நீங்கள் சைடில் கூட நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 டயரில் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு கீழே வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. அதிலே வந்து இந்த ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்ற நோட்டை வந்து நான் அழகாக ஒரு ஃபாண்டென்ட் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலேயே வந்து பிளாக் ஜெல் கலர் யூஸ் பண்ணி ஹாப்பி ஆனிவர்சரின்ற வார்த்தைகளை எழுதிட்டு நான் கீழே வந்து அழகாக பிளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை சுற்றியுமே வந்து பேர்ல்ஸ் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது 2 டயரில் தான் பண்ணணும்லாம் கிடையாது, நீங்கள் எந்த மாதிரி கேக்ஸ்லையும் எப்படி வேணாலும் பண்ணலாம். இது நமக்கு மார்க்கெட்டில் ரவுண்டு ஷேப்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி நல்ல ஒரு ஹார்ட் ஷேப்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஆர்டரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எப்பயும் போல் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.